கிச்சு டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மேலும் 24 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 24 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் மீண்டும் உயர்ந்த கொரோனா பாதிப்பு. தென்கொரியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 265,995 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புதன்கிழமைகளில் அரசு ஊழியர்களுக்கு சைக்கிள் தினம், லட்சத்தீவு நிர்வாகம் அறிவிப்பு. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரசு ஊழியர்களுக்கு சைக்கிள் தினமாக லட்சத்தீவு நிர்வாகம் அறிவித்துள்ளது. ட்விட்டரின் பங்குதாரரான எலான் மஸ்க் வரவேற்ற சிஇஓ பராக் அகர்வால். எலன் மஸ்க் ட்விட்டரின் நிறுவனத்தின் 9.2% பங்குகளை சமீபத்தில் வாங்கினார். கலைஞர் எழுதுகோல் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்பு, தமிழக அரசு அறிவிப்பு. 2021 கலைஞர் எழுதுகோல் விருதுக்குரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ரஷ்ய வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் வித்தியாசம் ஒன்றுமில்லை, உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி. 2nd உலகப் போருக்கு பிறகு மிக கொடூரமான போர்க்குற்றங்களை உக்ரைனில் நடந்துள்ளது. மனதை உலுக்கும் காட்சி. ஒருவேளை போரில் உயிரிழந்தால் பெற்றோர்கள் குழந்தையின் முதுகில் எழுதப்படும் குடும்ப விவரங்கள். தங்கள் குழந்தை உயிர் பிழைத்தால் யாராவது அவர்களை அடையாளம் காண்பதற்காக குடும்ப விவரம் முழுவதையும் உக்ரைன் மக்கள் குழந்தையின் முதுகில் எழுதியுள்ளனர். மீண்டும் செய்திகள் இன்று மாலை 8 மணிக்கு. நன்றி, வணக்கம்.